வெல்கம் டு சம்யுதி பிளாக். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான 10 டிப்ஸ் வெறும் எஸ்ஹூக்கை வச்சு மட்டும் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் ஜன்னல் இருக்கும். ஸோ இந்த எஸ்ஹூக்கை நம்ம அதில் மாட்டி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஈஸியாக நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பொசிஷன் செட் ஆகலைன்னா மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் பாயெல்லாம் வந்து கதவுக்கு பின்னாடி வச்சுருப்போம். ஸோ மழைக்காலம் வந்தால் நிறையா பூச்சி அதில் வந்துடும். அதுக்கு நான் இந்த ஒரு டிப் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுக்கு நான் ஒரு பெரிய கயிறு ஒன்று எடுத்திருக்கேன். வந்து செக்யூர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க கயிறில் வந்து நல்லா வந்து கோம்பை வச்சு சீவி விட்டு ஒரே மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் கயிறு போட்டு நீங்கள் ஜன்னலை தொங்க விடும்போது பார்க்குறதுக்கு வந்து இது அழகாக இருக்கும். கீழே அந்த ஃப்ரிஞ்சஸை வந்து ஈவனாக லெவல் பண்ணி விட்டுட்டு, ஸோ உங்களுக்கு நாலு ஃப்ரிஞ்சஸ் மாதிரி வரும். நாலையும் ஒரே மாதிரி கோம்பை வச்சு நல்லா சீவி விட்டுட்டு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபைனலாக வந்து அந்த த்ரெட்டு அந்த கயிறு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு நல்லா கோம்ப் பண்ணி விட்டுடுங்க எண்டை. அதுக்கப்புறம் அதை வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எந்த லெவலுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு எஸ்ஹூக்கை எடுத்து ஜன்னலில் வந்து நான் மாட்டி விட்டுருக்கேன். விண்டோவில் ஒரு கார்னரில் ஒரு எஸ்ஹூக்கும் இன்னொரு கார்னரில் ஒரு எஸ்ஹூக்கும் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கயிறு எடுத்து ஒரு எஸ்ஹூக்கில் ஒன்று இன்னொரு எஸ்ஹூக்கில் ஒன்று போட்டுடுவேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் லுக்கு. இதில் வந்து நான் வந்து இப்போ பாய் வைக்க போகிறேன். இப்படி வைக்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு பாய்க்கு வந்து நல்லா ஆரேஷன் இருக்கும், எந்த பூச்சியும் வராது. மழை காலத்தில் வந்து உங்களுக்கு பாய் சீக்கிரமாக ஒரு மாதிரி ஸ்மெல் வேறு வரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 3 பாய் நான் வச்சுருக்கேன். நீங்கள் 5 பாய் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கிற கயிறு நல்லா கனமானதாக இருந்தால் 5 பாய் கூட வச்சுக்கலாம். நீட்டாக இருக்குது பாருங்கள். செகண்ட் எஸ்ஹூக்கில் வந்து நான் ஹேண்ட்பேக்ஸ் மாட்ட போகிறேன். ஒரே ஒரு எஸ்ஹூக் தான். இதில் வந்து நம்ம ஹேண்ட்பேக்ஸ் வந்து நம்ம எதாவது வச்சுருந்தோன்னா மாட்டிக்கலாம். இதில் வந்து 3 ஹேண்ட்பேக்ஸ் நான் மாட்டியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஈஸியாகவும் நம்ம மாட்டிக்கலாம். இதுக்கு வந்து ஆணியோ இல்லை எந்த ஹேங்கரும் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மூணுமே வந்து ஜூட் ஹேண்ட்பேக்ஸ் மாதிரி தான், மூணும் மாட்டியிருக்கேன். ஒரே ஒரு எஸ்ஹூக். எஸ்ஹூக் வாங்கும்போது உங்களுக்கு நிறையா டைப்ஸ் இருக்கும். கொஞ்சம் மெலிசாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 3 எஸ்ஹூக்ஸ் போட்டு ஒன்றொன்றுத்துலேயும் ஒரு ஒரு ஹேண்ட்பேக் மாட்டியிருக்கேன். நம்ம வந்து இதில் 2 லுக் இருக்குது. ஒரே எஸ்ஹூக்கில் வந்து நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ் வந்து அதில் பிடிக்குதோ அவ்வளோ வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஒரு ஹூக்காக ஒரு ஒரு ஹேண்ட்பேக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணால் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே மாதிரி மேலே வந்து 3 ஹூக்ஸ் போட்டிருக்கேன். ஆர்டர் வந்து நீங்கள் கீழே மேலே அது நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம கிட்ஸோட பேக், இது ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணோடது, இது ரெண்டு என்னோடய ஹேண்ட்பேக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எந்த பேக் வேணால் வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக் தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எது சின்ன பேக்காக இருக்கோ அது வைங்க. நம்ம ட்ராவல் பேக்ஸ் எல்லாம் வச்சோம்னா அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது. அடுத்த டிப் வந்து நம்மளோட ஹேங்கர் இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து இந்த ஹெஸ்ஸூக்கில் மாட்டி நான் கீ செயின் ஹோல்டராக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கீ செயின் மாட்டுறதுக்கு அவங்க அடித்து வச்சுருக்க மாட்டாங்க, நம்ம அடிக்கிறோம்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஜன்னலில் 2 எஸ்ஹூக் போட்டு ஒரு ஹேங்கர் போட்டிங்கன்னா கீ செயினும் மாட்டிக்கலாம். இல்லை நம்ம பெல்ட்டு, ஸ்டோலு, ஐடி கார்டு அந்த மாதிரி என்ன எசென்ஷியல்ஸ் டே டு டே லைஃப்க்கு எந்த இது தேவையோ நம்ம அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கிச்சன் டிப் நான் கொடுக்க போகிறேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மாடுலர் கிச்சன். ஸோ உங்களுக்கு எந்த ஷெல்ஃபுமே கிடையாது. இது ரெண்டு நான் வந்து மீசோவில் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள், நீங்கள் ரெண்டு சைடும் வச்சுக்கலாம். அப்படி திருப்பி வச்சிங்கன்னா பேன் எல்லாம் வச்சுக்கலாம். இப்படி திருப்பி வைக்கும்போது நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸோ அதை வச்சுக்கலாம். இதுவும் வந்து மீசோவில் தான் நான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து நம்ம ஷெல்ஃப், இதுதான் நான் ஃபைனல் லுக் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆயிலு, சக்கரை, புளி, அஞ்சரை பெட்டி, அப்புறம் நம்ம மசாலா தூள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு அந்த மாதிரி நம்ம டெய்லி என்னென்ன எடுப்போமோ அதெல்லாம் வச்சு இந்த கார்னர் ஷெல்ஃபாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ரெண்டட் ஹவுஸில் அவங்க எப்படியும் ஷெல்ஃப் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம இதை எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம்.
ஈஸியாகவும் வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸையும் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, இல்லை இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு இல்லை. நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ, என்ன ஸ்பேஸ் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பேஸ் சேவிங்லேயும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறக்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து வேறு வீட்டுக்கு போகிறோம் இல்லை ஷிஃப்ட் பண்ணுறோன்னாலும் ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் கேரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த வித அழுக்குமே ஆகாது. நீங்கள் வந்து இப்போ குக் பண்ணும்போது இதில் வந்து பெருசாக வந்து ஒன்றும் தெரிக்காது. உங்களுக்கு பார்க்கும்போதே எல்லாம் நீட்டாக அழகாக. இது வந்து சால்ட் பெப்பர்க்கும் நான் வச்சுருக்கேன். தனியாக உப்பும் சர்க்கரையும் பெப்பர் எல்லாம் நான் அஞ்சரைப்பெட்டிலையும் வச்சுருக்கேன். அது இல்லாமல் வந்து தனியாக நம்ம இப்போ முட்டைக்கு வேறு எதுக்காக சீசனிங் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது அதுக்கும் வச்சுருக்கேன். கீழே வந்து இந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் வந்து மசாலா போடுறதுக்கு வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து நான் எஸ்ஹூக்கை வச்சு, இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா மெஷரிங் ஸ்பூன், இதையும் நம்ம இப்படி மாட்டிட்டு நம்மளுக்கு ஏதாவது தேவைங்கிறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொரு எஸ்ஹூக் வச்சு நான் வந்து சிஸ்ஸர் கொடுத்துருக்கேன். ஸோ காலையில் நம்ம பால் பேக்கெட் இல்லை ஏதாவது கவர்ஸ் கட் பண்ணணும்னா இதுலேயே போட்டுட்டோம்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப மெயின் டிப் பார்க்க போகிறோம். இது கவரு. நம்ம வீட்டில் வந்து எக்கச்சக்க கவர்ஸ் இருக்கும், அது நம்ம எவ்வளோ தான் எங்கெங்கேயோ எடுத்து வச்சாலும் அது வந்து நிறையா சேர்ந்துட்டே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கப் மாதிரி இருக்குது, நம்ம அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு முன்னாடியிலேருந்து அதை வந்து எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வீட்லேயும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்காது. பின்னாடி வந்து ரெண்டு ஏர்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஏர்லாக் வந்து நம்ம டைல்ஸில் ஒட்டிக்கலாம், இந்த ஸ்டிக்கரையும் எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ ஈஸியாகவும் மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ அங்கே மாட்டிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஆணி மாட்டுற மாதிரி ஒரு ஹோலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு எஸ்ஹூக் கொடுத்து அதில் அந்த கவர்ஸ் போட்டு அதை அப்படியே மாட்டியிருக்கேன். ஸோ இதை நம்ம எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி, பார்க்குறக்கும் வந்து நீட்டாக இருக்குது. இப்படி நீங்கள் புல் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கவராக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ரெண்டு எஸ்ஹூக் யூஸ் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா சோப் ஸ்டாண்ட் மாதிரி நான் ஒன்று வாங்கியிருந்தேன், பட் ஆனால் நான் அதை யூஸ் பண்ணலை. ஸோ அதுக்கு நான் வேறு ஒரு ஆர்கனைசிங் டிப் பண்ணியிருக்கேன். ரெண்டு எஸ்ஹூக் போட்டு அதை இந்த மாதிரி மாட்டி, இதில் வந்து நான் குழந்தைங்களோட மெடிசன்ஸ் இல்லை நம்மளோட மெடிசன் டிஷ்யூ சானிடைசர் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம டே டு டே எடுப்போம், ஆனால் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா இது ரெண்டட் வீட்டில் வந்து எங்கேயுமே வந்து ஷெல்ஸே இருக்காது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா நம்ம ஆணியாக அடிக்க தேவையில்ல, நம்மளோட எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். கீழே வந்து குழந்தைங்களோட மெடிசன்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கு கீழே வந்து டிஷ்யூ. டிஷ்யூவும் வந்து இப்போ ரொம்ப எசென்ஷியலாக தான் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு ஹூக் மாதிரி இருக்குது, நான் அதில் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரப்பர் பேண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறனால இந்த ஹூக்லேயே நான் வந்து மாட்டி விட்டுருக்கேன். இந்த எல்லா டிப்பும் பிடிச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.